வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலாக, நவராத்திரியோட முதல் நாள் அதுவுமாக இந்த வீடியோ நாங்கள் பதிவு பண்ணுறோம். லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர் இதெல்லாமே ஒரே சைஸில் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கடந்த ஒரு மூணு நாலு நாளாக பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து விநாயகர், லக்ஷ்மி, முக்கியமாக துர்கை அம்மன் நிறைய பேர் வாங்குறாங்க. சரஸ்வதி இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் சரஸ்வதி நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சரஸ்வதி விக்கிரகம் எல்லாரும்லாம் வாங்கவும் மாட்டேங்கிறாங்க. அது உங்களுக்கு ஒரு வருத்தமாகவும் இருக்கும். ஏன்னா அறிவு இருந்து அந்த நாலேஜ் தான், நாலேஜுக்கான கடவுள் தான் சரஸ்வதி. அவங்க இருந்தால் மட்டும்தான் நம்மளால் லைஃப்லேயே அடுத்த லெவல் போக முடியும். ஸோ அவங்களோட அருளும் ரொம்பவே முக்கியம். லக்ஷ்மியை மட்டும் இல்லை, சரஸ்வதியும் எல்லாரும் வாங்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பமும். இப்போது இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10 இன்ச் உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய லக்ஷ்மி, விநாயகர், சரஸ்வதி, அதோட துர்கை அம்மன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் ஈக்குவலாக வைக்கிற மாதிரி. நிறைய பேர் கிஃப்ட்டுக்காக ஒரு கொழுவுக்கு போகும்போது அங்கே கொடுக்கறதுக்காக, அவங்க கிஃப்ட் பண்ணுறதுக்காகவும் நிறையவே வந்து விக்கிரகம் வாங்குறாங்க. பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த வருஷம் பிராஸ் கொழு வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி இது எல்லாமே வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமும் வந்து நிறைய கலெக்ஷன் வாங்கிக்கிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து மக்கள்கிட்ட ஒரு திரும்ப ஒரு மலர்ச்சி வந்திருக்கு. நம்மளுடைய பாரம்பரியமான பொருட்கள் மேலே ஒரு ஆர்வம் வந்திருக்குன்றது சந்தோஷமான விஷயம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இந்த விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி கரெக்டாக 10 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடியவங்க. அவ்வளோ அழகாக மனையில் மூணு பேரை உட்காந்து காட்சி கொடுக்குற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. வந்து லக்ஷ்மியும் சரஸ்வதியும் விநாயகர் மூணு பேருமே ஒரு கால், அதாவது வலது காலை தொங்க விட்டு இடது காலை மடக்கி உட்கார்ந்துருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகு. இந்த விக்கிரகம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த செட்டு பார்க்கலாம். இப்போது நாம் பார்த்துட்ருக்கிறது ரொம்ப அழகான கலெக்ஷன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்ததில்லை. ரொம்ப அழகாக ஒரு பெரிய மனை. இதுக்கு தனியாக நம்ம மனையே வாங்க தேவையில்லை. ஏன்னா அதுலேயே மன அட்டாச்சாக கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே ரவுண்டு பீடத்தில் விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி மூணு பேரும் அவ்வளோ அழகாக காட்சி தர்றாங்க. இது நம்மளே மன தனியாக போட்ட மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கறதுனால தனியாக நம்ம மனையே வைக்க தேவையில்லை. இது அப்படியே வாங்கி வச்சா போதும். இந்த இந்த செட்டு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சில் இருக்கக்கூடிய செட்டு. எல்லாருமே பார்த்திங்கன்னா விநாயகரும் விநாயகர் தவிர லக்ஷ்மி, சரஸ்வதி பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காங்க. விநாயகர் அவருடைய ஸ்டைலில் அழகாக உட்கார்ந்துருக்காரு. உயரம் 9 இன்ச்சு. அதோடய ஃபினிஷ் அழகு எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ரொம்ப அழகாக தெளிவான விக்கிரகம். இப்போது நாம் பார்த்துட்ருக்கிறது 10 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய தாமரை பீடத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய விநாயகரும் சரஸ்வதியும் பார்க்குறோம். வழக்கம் போல் லக்ஷ்மி வந்து இந்த பீடத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது விநாயகரும் சரஸ்வதியும் காட்டுறேன். ரொம்பவே அழகாக இருக்கும். அழகாக அந்த தாமரை பீடத்தில் உட்கார்ந்துருக்கிறதே ஒரு கம்பீரமான அழகு. அந்த தாமரையுமே அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா ரியல் தாமரை மாதிரி அந்த பீடமே கொடுத்துருக்காங்க. இப்போது நாம் பார்த்துட்ருக்கிற விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடியவங்க. அழகாக தாமரை பீடத்தில் ரொம்பவே அழகான லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர். அந்த லக்ஷ்மி உட்கார்ந்துருக்கிற போஸே அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி சரஸ்வதி மடியில் வந்து வீணையை வச்சுட்டு அழகாக வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரி, விநாயகர் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி, நான்கு கரத்தோட விநாயகர் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்பவே அழகான ஒரு யூனிக்கான கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். நாம் இன்னைக்கு பார்த்த இந்த விக்கிரகங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை .com போயிட்டு, இப்போ நீங்கள் சரஸ்வதி ஐடல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சரஸ்வதி அப்படின்னு மட்டும் சர்ச்சில் கொடுங்க. சர்ச்சில் கொடுத்தீங்கனாலே அதில் இருக்கிற அத்தனை சரஸ்வதியும் உங்களுக்கு காட்டும். அதை அப்படியே கிளிக் பண்ணி அதில் இருக்கிறத எல்லா சரஸ்வதியும் நீங்கள் ஒரே கிளிக்கில் பார்க்கவும் முடியும். ஸோ அது மாதிரி துர்கை அம்மன் தேடுறீங்கன்னாலும்
இது எல்லாமே நம்ம எப்படி போட்டிருப்போம்னா சிம்ம துர்க்கைன்னு போட்டிருப்போம். வெறுமனே துர்க்கைன்னு போட்டிருக்க மாட்டோம், துர்க்கைன்னு போட்டிங்கனாலும் இதை காமிக்கும். சிம்ம துர்க்கை அப்படின்றது தான் இந்த பேரே வந்து என்ட்ராயிருக்கும். விநாயகர் அல்லது கணேஷா அப்படி தேடுனா விநாயகரோட ஐடல் கிடைக்கும். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.